Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மசாலா French toast எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீட்ல வழக்கமா பிரேக்பாஸ்ட்க்கு எப்பவும் இட்லி தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். அந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நான் செய்கிறது எனக்கு 8 பிரெட் ஸ்லைசஸ்க்கு டிப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் முட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுவும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்க போகிறேன். இது காய்ச்சாத பால் தான். இதில் நீங்கள் பால் சேர்க்காம கூட அப்படியே ப்ரெட்டை டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டை கலவை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இதில் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேனை கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் சேர்த்தா. பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா உள்ளே அந்த முட்டையில் போட்டு டிப் பண்ணி பேனில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, முட்டை அதில் நல்லா ஒட்டுற மாதிரி. இது ரொம்பவே குவிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் தான். நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே ஒரு ஒரு ஸ்லைஸாக உள்ளே டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகலைன்னா சொத சொதன் சாகியாக இருக்கும் ப்ரெட்டு, சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதனால் நல்லா வேக விடுங்க. ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு, அதனால் நான் இப்போ எல்லா ப்ரெட்டையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ரெண்டு சைடும் நல்லா வெந்திருக்கான்னு திருப்பி போட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா எடுங்க பேன்லேருந்து. இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே குவிக்காக கிறிஸ்பியான டேஸ்டியான மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நம்ம பசங்களுக்கு மார்னிங் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே குவிக்காக ரெடி ஆகிடும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.